புரட்சி தலைவருடைய நினைவு நாளை ஒட்டி இன்றைக்கு சென்னையில் அவருடைய நினைவிடத்திற்கு செல்ல முடியாத காரணம் உங்களுக்கு தெரியும். இங்கே நமது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பெரும் வெள்ளத்தால் மக்கள் இன்னும் ஒருவேளை உணவிற்கும் குடிதண்ணீருக்கும் பாலுக்கும் உறவிடங்களுக்கும் இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கே நாங்கள் தங்கியிருந்து நானும் என்னோடு கழகத்தின் நிர்வாகிகள் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் தினமும் அந்த பகுதிகளுக்கு சென்று எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம். அதற்காகத்தான் நான் இங்கே தங்கியிருக்கேன். செயல்பாடு எப்படி இல்ல, இது ஒரு கடுமையான மழை பொழிவு வெள்ளம், இதில் அரசாங்கத்தோட செயல்பாடை நம்ம எடை போடாம அரசாங்கம் தான் இதில் செயல்பட்டாகணும். அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு துரிதமாக செயல்பட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை, பொருளாதார இழப்பை சரி செய்கின்ற விதமாக அவர்களுக்கு அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற நிதியை விட அதிகமாக ஒதுக்கித்தர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை.